PSNA College of Engineering and Technology Entitlement matching the 21st century skills and enviable placement records. கர்நாடக சட்டசபை தேர்தல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் விஜய் குரோவர் இணைகிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்களை நாம் கேட்டறியலாம். சார், வணக்கம். கர்நாடக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது பலமுறை, அதாவது கர்நாடக சட்டசபை தேர்தலை வழக்கத்தை காட்டிலும் இந்த முறை கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலாக சொல்லணும். ஏன்னா 2023ல இது ஒரு பெரிய எலெக்ஷன். இதுக்கப்புறம் தெலுங்கானா இருக்கும், அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் செமிஃபைனல்ஸ், 2024க்கு ஒரு செமிஃபைனல் எலெக்ஷன் தான் இது சொல்ல முடியும். அது முக்கியமாக பிஜேபிக்கு வெரி குரூஷியல் எலெக்ஷன். எது சொல்ல வரோம்னா, பிகாஸ் இங்கே யார் பவரில் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜிங், ஒரு சிக்னல் என்ன சென்ட்ரல் அனுப்ப வேண்டியது இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கும். அண்ட் 1985க்கு அப்புறம் இங்கே எந்த ஆட்சியும் திருப்பி வரல. ஸோ அதனால கொஞ்சம் எல்லாம் பயந்து தான் பார்க்குறாங்க. பிகாஸ் ரிவர்சல் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் இஸ் வெரி காமன் இங்கே சொல்ல முடியும். அண்ட் 2023 இந்த எலெக்ஷனில் ரொம்ப ஸ்டீக்கில் இருக்கு. ஏன்னா பிஜேபி கரப்ஷன் சார்ஜஸ் என்ன அவங்க மேல இருந்ததோ, 40% கமிஷன் கேம்பெயின் பார்த்துருக்கீங்க. அந்த கேம்பெயினுக்கு அப்புறம் ஒரு டிஃபென்சிவ் ஃபீல்டில் தான் பிஜேபி பேட்டிங் பண்ணாங்க. காங்கிரஸ் இது கேபிடலைஸ் பண்ண முடியலன்னு சொல் வேண்டியது வரும். ஏன்னா டிகே சிவகுமார் காங்கிரஸ் பிரசிடென்ட் இருக்கிற அவர் மேலேயும் சில கேசஸ் எல்லாம் இருக்கு. அதனால அவங்க எதுவுமே கேபிடலைஸ் பண்ண முடியல. சரிங்க, இப்ப குறிப்பிட்டிருந்தீங்க கடந்த சில சட்டமன்ற தேர்தல்கள் ஒரு நிலையான ஒரு கவர்மெண்ட் அமையாத ஒரு சூழல் இருந்ததா, இந்த முறை அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒபினியன் போல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒபினியன் போல்ஸ்ல காங்கிரஸ்க்கு ஒரு ஐஜி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பஜ்ரங்கல் இஷ்யூ வந்தது மேல கொஞ்சம் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் இந்த வாட்டி நாங்க என்ன பார்த்தோம், இதுல முக்கியமா என்ன சொல்லுவாருன்னா, இந்த கொஞ்சம் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் கோல், காங்கிரஸ்ல இருந்து ஒரு 3 செல்ஃப் கோல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கிரைசிஸ் காங்கிரஸ்க்குள்ள வந்தது. பட் கிளியர்லி நெக் டு நெக். பட் முக்கியமா இந்த எலெக்ஷன்ல ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் வந்து, நான் காலையில இருந்து எங்க போலிங் பூத் பார்த்தேன், அங்க ஒரு ஓட்டர்ல ஒரு எக்ஸைட்மெண்ட், எஸ்பெஷலி பெங்களூர் சிட்டியில பெங்களூர் ஓட்டர்ஸ் ரொம்ப ஸ்லோ ஓட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு காலையில நாங்க 7 மணில இந்த எங்க பூத் நாங்க பார்த்தோம், அங்க ஓட்டர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சேஞ்ச் இல்லத்துற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஒப்பீனியன் அவங்க ஷேர் பண்ணுவோம்னா அதுக்கு தான் அவங்க வந்து ஓட் பண்றாங்க. நல்ல பர்சன்டேஜ் ஓட்டிங் 2 hourல பார்த்திருக்கோம். சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கர்நாடகால மும்முனை போட்டியானது நிலவி வருகிறது. பாஜக, காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதாதளம், ஆனா பல்வேறு இடங்கள்ல நேரடியா காங்கிரஸ் பாஜக இடையே நேரடி போட்டியானது இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நார்த் கர்நாடகால இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, ஏன்னா அங்க ஜேடிஎஸ் கிடையாது. சவுத் கர்நாடகால ஜேடிஎஸ் ஒரு பிரபலமான பார்ட்டி, அங்கே ட்ரையங்குலர் கான்டெஸ்ட் இருக்கலாம். அங்கே ஜேடிஎஸ் அண்ட் காங்கிரஸ் குள்ள போட்டி இருக்கு, பிஜேபி அங்கே ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் நார்த் கர்நாடகால எங்க டைரக்ட் ஃபைட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இருக்கிறதுனால அங்கே லிங்காயத் ஓட்ஸ், ஏன்னா அந்த ஏரியால லிங்காயத் ஓட்ஸ் ரொம்ப ப்ரொமினா ஓட்ஸ் இருக்கு. அங்கே லிங்காயத்துல ஒரு கோவம் என்னன்னா, எப்படி எடியூரப்பா ஒரு சீனியர் பிஜேபி லீடர் எப்படி ஹைகமாண்ட் ட்ரீட் பண்ணாங்க, அது ஒரு கோவம் அங்கே இருக்கலாம். ஜெக்தீஷ் ஷெட்டர் எப்படி பார்ட்டி விட்டுட்டு போனாரு, ஏன்னா அவருக்கு டிக்கெட் கொடுக்கல. ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் வில் டிசைட் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் ஃபைட். ஏன்னா அங்கே நீங்க கேம்பெயின் லெவல் பார்த்தீங்கன்னா பிஜேபியில இருக்கலாம், இல்லைன்னா காங்கிரஸ்ல இருக்கலாம், எல்லா சீனியர் லீடர்ஸ் சென்ட்ரல்லேருந்து டெல்லியிலேருந்து அங்கேயே கேம்பெயின் பண்ணாங்க. பெங்களூர் அவங்க இந்த வாட்டி ஜாஸ்தி டச்சும் பண்ணல. ஸோ கிளியர்லி அங்கே என்ன லெவலுக்கு கான்டெஸ்ட் இருக்குன்னா அங்கே கிளியராக தெரியுது. ஏன்னா போன வாட்டி அங்கே 23 சீட்ஸில்
வின்னிங் மார்ஜின் வந்து 5000 ஓட் கிட்டத்தட்ட இருந்தது. இட் குட் பி எனிபடிஸ் கேம் சொல்ற. அதுக்குதான் எல்லாமே அங்க பிட்வீன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் எதிர்பார்க்கலாம். சார், இப்போ நீங்க இந்த லிங்காயத் சமூக மக்கள் சற்று கோபத்துல இருப்பதா சொல்லியிருக்கீங்க, அது இதுல ஏதேனும் மாறுதலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்படி பாக்குறீங்களா? அதை ஏன்னா இங்க ஒரு பிஜேபி ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, பிஜேபி சவுத்ல ஒரு என்ட்ரி பண்ணது எடியூரப்பானாலதான். எடியூரப்பா ஒரு சீனியர் மோஸ்ட் லிங்காயத் லீடர், அவருக்கு இருக்கிற அந்த இன்ஃபுளுயன்ஸ், அவருக்கு இருக்கிற அந்த ஹோல்ட், ஏன்னா நாங்க பார்த்திருக்கோம் 20 வருஷமா. இந்த வாட்டி அவருக்கு என்ன அந்த ஒரு சீனியாரிட்டிக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை, என்ன அவர் சப்போர்ட்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அவ்வளவு கொடுக்க முடியல. நீங்க கேம்பெயினை பார்த்திருப்பீங்கன்னா, எடியூரப்பானு ஒரு சைட்டுக்கு வச்சுட்டு தான் பிஜேபி கேம்பெயின் பண்ணாங்க. அதனால லிங்காயத் ஓட்டுல கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் ஆகலாம். ஜெக்தி ஷெட்டர் இன்னொரு சீனியர் லிங்காயத் லீடர், அவருக்கும் டிக்கெட் கொடுக்கல. லக்ஷ்மண் சாவதி அவருக்கு டெப்டி சிஎம்ஆ இருந்தாரு, அவருக்கும் டிக்கெட் கொடுக்காதனால லிங்காயத்ல கொஞ்சம் அளவுக்கு ஒரு கோபம், ஒரு ஆங்கர் இருக்கு. அந்த ஆங்கர் எப்படி மாறும், ஓட்டு மாறுமா? ஏன்னா ரொம்ப டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி கண்டிப்பா பண்ணாங்க பிஜேபியில, பட் எந்த அளவுக்கு அது சக்சஸ்ஃபுல் ஆகும்னு அது 13th தான் தெரியும். சரி, இப்போ நீங்க வந்து நார்த் ஜோன் சவுத் ஜோன் சொன்னீங்க, இப்ப கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 ஜோன்களா பிரிப்பாங்க. அதுல குறிப்பா இப்போ ஓல்டு மைசூர் பகுதியில பாத்தீங்கன்னா மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கு? சவுத் கர்நாடகா பாத்தீங்கன்னா அங்க ஜேடிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா ஒக்கலிகா ஓட் இது சொல்லுவாங்க, ஜேடிஎஸ் மெயின் சப்போர்ட் வந்து ஒக்கலிகா ஓட். அது ஒரு 56 கான்ஸ்டிடியூன்சிஸ்ல அவங்க 40% மேல ஒரு பாப்புலேஷன் இருந்ததுனால அவங்க தான் முடிவு எடுக்கிறது. அங்க எச் டி தேவோட ஏற்கனவே ஃபார்மர்ஸ் ஒரு பண்ண அஜிடேஷன் ப்ரொடெஸ்ட், அவருக்கு என்ன சப்போர்ட் அவர் கொடுத்திருக்காரு லாஸ்ட் 30-35 இயர்ஸ் பொலிட்டிக்கல் கெரியர்ல, அது ஒரு ரொம்ப பெரிய இன்ஃபுளுயன்ஸ். அதனாலதான் ஜேடிஎஸ் அங்கேதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இந்த வாட்டி என்ன இருக்குன்னா, எப்படி லிங்காயத்துல ஒரே குரூப் மாதிரி ஓட் பண்றதுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. துக்கலிகாஸ்ல கூட இந்த ரோஸ் இருக்கு, ஏன்னா அவங்க 10 வருஷமா ஆட்சிக்கு வரல, 10 வருஷம் அவங்களுக்கு என்ன ஃபீலிங்னா, நாங்க யுனைடெட் இருந்தாதான் நமக்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸ், ஒரு டிமாண்ட் என்ன இருக்கு அது கேட்க முடியும்னு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இலெக்ஷன், ஏன்னா பிஜேபி அங்க என்ட்ரி பண்றதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கு, அண்ட் காங்கிரஸ் அண்ட் ஜேடிஎஸ் என்ன ஒக்கலிங்க ஓட் ஸ்பிளிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா டி கே சிவகுமார் காங்கிரஸ் பிரசிடென்ட் கூட ஒரு ஒக்கலிங்க தான், அவரும் ரொம்ப சீனியரான லீடர் இருந்ததுனால கான்டெஸ்ட் அங்கே ரொம்ப க்ளோஸா இருக்கலாம். ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா வருணில் அவருக்கு இருக்கிற போட்டி பாத்தீங்கன்னா அங்கே நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் போட்டி இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் தோத்தாரு, இந்த வாட்டி பார்க்கலாம் என்ன அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் வரும். கிளியர்லி திஸ் இஸ் அன் எலெக்ஷன் வேர் லாட் ஆஃப் கெரியர்ஸ் வில் பி மேட் ஆர் புரோக்கன். ஸோ 13th வரைக்கும் இந்த கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கர்நாடகாவில் இருந்தே இருக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, காலையிலிருந்து நாங்க என்ன என்தூசியாசம் ஓட்டர்ஸ்ல பாக்குறோம் அது பாராட்ட வேண்டியதா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஓட்டு அவ்வளவு பண்ற லெவல்ல இல்ல, இப்போ வந்திருக்காங்க. பூத்து இந்த வாட்டி ஜாஸ்தி பண்ணி இருக்கிறதுனால எல்லாரும் வீடு பக்கத்துலயே இல்லைன்னா ஒரு வித்இன் 1 கிலோமீட்டர் பூத் ரெடி பண்ணிருக்காங்க அட்லீஸ்ட் பெங்களூர் சிட்டியில. கர்நாடகா தேர்தல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நமக்காக மூத்த பத்திரிகையாளர் விஜய் குரோவர் பகிர்ந்து வருகிறார், தொடர்ந்து அவரிடம் பேசலாம். சார், பல இடங்கள்ல நேரடியா பாஜக காங்கிரஸ் இடையே கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த முறை அங்க உள்ள லோக்கல் இஷ்யூஸும் பரவலா பேசப்பட்டது, இரண்டு கட்சிகளாக இருக்கட்டும், அதாவது 40% ஊழல், அப்புறம் அந்த நந்தினி பால் விவகாரம், இடஒதுக்கீடு குறித்து பல்வேறு விஷயங்கள்லாம் பேசப்பட்டது, அது குறித்து சொல்ல முடியுமா? இந்த விஷயத்துல நார்த் கர்நாடகாவே மாதே ரிவர் இஷ்யூ, ஏன்னா கோவாக்கு எப்படி வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம் ஆயிருக்கலாம். ஏன்னா அதுல ஒரு கேனல் கட்ட வேண்டியதா இருந்தது, 4 வருஷமா அதுல ஏதோ பெரிய டெவலப்மெண்ட், அது ஒரு பெரிய இஷ்யூ. அங்க கரப்ஷன் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, சந்தீப் பாட்டில்ல ஒரு கான்ட்ராக்டர் டிசம்பர்ல சூசைட் பண்ணாரு. அவர் சூசைட் நோட்ல அவர் ஒரு மினிஸ்டர் கே.எஸ் ஈஸ்வரப்பன மினிஸ்டர் இருந்தாரு, அவர் பேர் அதுல எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா பண்ண வேண்டியத சூழ்நிலை வந்தது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட் கண்டிப்பா நாங்க பார்த்தோம். ஒரு 13,000 பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க சிஎம் அகேன்ஸ்ட். ஏன்னா எலெக்ஷன் எஜுகேஷன் ஆபீசர்ஸ் கேட்கிற லஞ்சம் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இன்னும் ஒரு பெரிய லெவல்ல இன்னும்
டிபேட்ல தான் இருக்கு. ஸோ இந்த எல்லா இஷ்யூஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல கூட, பிஜேபி இந்த எலெக்ஷன்ல பேக் ஃபுட்ல தான் போச்சு. ஏன்னா அவங்க டிஃபென்சிவா இருந்தாங்க, ஏன்னா அவங்க மேல இருக்கிற கரப்ஷன் சார்ஜஸ் அவங்க மேல இருந்த வேற வேற அலிகேஷன்ஸ் என்ன நாங்க பார்க்கவும், அதனால அவங்களுக்கு ஒரு டிஃபெண்ட் பண்ண முடியல. பெங்களூர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்லயும் அவ்வளவு ஸ்கேம்ஸ் வந்தது ஞாபகம் இருக்கும். மாடல் வீடு பக்கத்து ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவர் வீட்ல இருந்து 8 crore rupees இன்கம் டாக்ஸ் அவர் ரிசீவ் பண்ணாங்க. கிளியர்லி இந்த இஷ்யூல பிஜேபி டிஃபென்சிவ்ல போனதுனால காங்கிரஸ் கொஞ்சம் அக்ரெசிவா இந்த கரப்ஷன் கேம்பெயின்ஸ் அதெல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. பட் கரப்ஷன்னால காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் டி கே சிவகுமார் அவர் மேல இருக்கிற கரப்ஷன் சார்ஜ்னால அவங்களும் அவ்வளவு அக்ரெசிவா இந்த கேம்பெயினை எடுத்து முடியல. ஸோ கிளியர்லி கரப்ஷன் ஒரு இஷ்யூ இருந்திருக்கலாம் மக்களுக்கு, அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ என்ன கரப்ஷன். பட் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அது மேல அவ்வளவு பெரிய டிஸ்கஷன் இல்லைன்னா, ஒரு நாங்க கிளீன் பண்ணி சிஸ்டம் கிளீன் பண்ணி கொடுப்போம்னா ஒரு கேரண்டி பரோசா யாரும் கொடுக்கல. அது சார், இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 6 zones பற்றி பேசியிருந்தோம். மத்திய கர்நாடகா, தென்பகுதி கர்நாடகா, வடக்கு பகுதி இதெல்லாம் பேசியிருந்தோம். இதில் குறிப்பாக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கு வந்து கித்தூர் கர்நாடகா மற்றும் பெங்களூரு. இந்த 2 zones பார்த்தீங்கன்னா அதிக அளவில் படித்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. இங்கே எப்படி சார் நிலைமை இருக்கும்? நார்த் கர்நாடகா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லிங்காயத் டொமினன்ஸ் இருக்கிறதுனால பிஜேபிக்கு அங்கே ஒரு ரொம்ப நல்ல ஹோல்டு. 80 seats அவங்க 63 seats போன வாட்டி அங்கே ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி எத்தனை ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச். பட் கிட்டத்தட்ட அவ்வளோ இருக்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. லிங்காயத் கம்யூனிட்டியில எஜுகேஷன் லெவல்ஸ் ரொம்ப ஹை. பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் கர்நாடகா ரொம்ப பிரபலமான ஏரியா. ஏன் மோஸ்ட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க சவுத் கர்நாடகாலேருந்து தான் வந்திருக்காங்க. இசி தேவடா இருக்கலாம், இசி குமாரசாமி இருக்கலாம், சித்தரமையா இருக்கலாம், இவங்கெல்லாம் சவுத் கர்நாடகா மைசூர் கர்நாடகா சொல்லுவாங்க, அந்த ஏரியாலேருந்து வந்தவங்க தான். பொலிட்டிக்கலி அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பட் க்ரூஷியல் இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் கர்நாடகா, நாங்கள் சொல்றது பெங்களூர் ரீஜன், உடுப்பி ரீஜன், அந்த ரீஜனில் நாங்கள் கிழவு இஷ்யூஸ் பார்த்தோம் லாஸ்ட் 2-3 years ஹிஜாப் இஷ்யூ இருக்கலாம், ஹலால் இஷ்யூ இருக்கலாம், இல்லைன்னா வேறு வேறு கம்யூனல் கான்ஃப்ளிக்ட் இஷ்யூஸ் பார்த்தோம். ஸோ அங்கே இந்த வாட்டி எப்படி ஓட்டர்ஸ் ஓட் பண்ண போகிறாங்கன்னா அதோட பெரிய இஷ்யூ. ஏன்னா கம்யூனல் போலரைசேஷன் இருந்துக்கலாம், பட் அதோட ஒரு எக்கனாமிக் இம்பேக்ட் அது அங்கே நாங்கள் பார்த்துட்டு வரோம். ஏன்னா இருக்கிற டூரிசம் அங்க டெட் ஆயிடுச்சு, அங்க இருக்கிற காலேஜஸ்ல அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறது இல்ல. சோ இந்த இஷ்யூஸ் நீங்க பாத்தீங்கன்னா பஜ்ரங்கல் கான்ட்ரோவர்சி இப்போ வந்ததுனால, சோ அந்த பஜ்ரங்கல் இஷ்யூனால எவ்வளவு பிஜேபிக்கு ஒரு பெனிஃபிட் வரலாம்னா இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் கிளியர்லி அங்கே பிகாஸ் ஆஃப் ரெஜினல் போலரைசேஷன் பிஜேபி டாமினன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கல்யாண் கர்நாடகா இன்னொரு ரீஜன், குல்பர்கா, சைத்தூர் அந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் 75 years அப்புறம் கூட அந்த ஏரியாவில் நாங்கள் டெவலப்மெண்ட் பார்க்கவே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற இஷ்யூஸ் வந்து கிளியர்லி இட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி கேன் சி இன் அதர் ஜோன்ஸ் ஆஃப் ஸ்டேட். சார், இப்போ கர்நாடகாவில் மொத்தம் உள்ள அந்த 224 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா சுமார் 36 மேற்பட்ட தொகுதிகள் வந்து ரிசர்வ் தொகுதி. அந்த தொகுதியில் வந்து மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கு, அதனுடைய அங்கே என்ன மாதிரியான நிலை இருக்கும் சார்? அங்கே எஸ்சி டாமினன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா அது ஆந்திரா பார்டர் ஏரியாவில் இருக்கிற எஸ்சி டாமினன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அங்கே டெவலப்மெண்ட், அதே கல்யாண் கர்நாடகா சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் ஜாஸ்தி இருக்கிறதுனால அங்கே ஒரு பெரிய சேலஞ்ச். டெவலப்மெண்ட் இஸ் மிஸ்ஸிங்னு சொல்லலாம். இன்னும் 75 years அப்புறம் இந்த கிழ ஏரியாஸில் அங்கே ப்ராப்பர் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை, மால் நியூட்ரிஷன் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு, மால் நியூட்ரிஷன் ஸ்டோரிஸ் கர்நாடகில் வெறும் ரைச்சூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஜாஸ்தி வரும். ஸோ அங்கே டாமினன்ஸ் இருக்கிறதுனால அங்கே என்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் கூட அது வந்து அவங்களுக்கு சேர்றதில்லை. தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு விஜய் குரோவர். சாரி கேட்கணும், என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். PSNA College of Engineering and Technology, Government, matching the 21st century skills and enviable placement records.